ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் அதிகமாக தமிழ்நாட்டில் பண்ணாத பிஸ்னஸாக இருக்குது, ஆனால் இந்த பிஸ்னஸோட டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த பிஸ்னஸ் அதிக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாகவும் இருக்குது. இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், பெருசாக நம்ம குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த பிஸ்னஸ்க்கு என்ன ரா மெட்டீரியல் தேவைப்படும், அப்புறம் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், அப்புறம் மிஷின் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஃபோல்டர் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பெண்களுக்கு ரெகுலராக யூஸ் ஆகிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ரெகுலராக இப்போ எல்லா வீட்லேயும் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் திருப்பிடிச்ச பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக அளவில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறதால ஸ்டீல் ஸ்க்ரப்பரோட தேவை எப்போதுமே அதிக அளவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக நல்ல முறையில் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து இந்த பிஸ்னஸில் அதிக அளவில் ப்ராஃபிட் ரொம்பவே சுலபமாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பிங் ஸ்டீல் ரோல்னே நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த ஸ்க்ரப்பிங் ரோலை இந்தியாவோட வெப்சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு ரெண்டு மிஷின் தேவைப்படும். ஒன்று ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்க ஸ்டீலை ஃப்ளெக்சிபிளாகவும் ஃபைனலாக ரோல் ஷேப்பில் கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் அதை பேக்கிங் பண்ணி சேல்ஸ்க்கு சென்ட் பண்ண சீலிங் மிஷின் தேவைப்படும். இந்த ரெண்டு மிஷினுமே இந்தியா மண்ட் வெப்சைட்லேயே நமக்கு நல்ல நிறையா பெஸ்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். மிஷினோட ப்ரைஸ் 2 லட்சத்துலேருந்தே இருக்கும். ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் ஸ்டீலோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். மிஷினோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்டீல் ரோலை ஃபீட் பண்ணுற பிளேஸில் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினுக்குள்ளே ஸ்டீலை இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா போதும், அதுவே ஸ்டீலை ஃப்ளெக்சிபிளாகவும் ஃபைனலாக ரோல் ஷேப்லேயும் அவுட்புட் கொடுத்துரும். இதுக்கு நம்ம ட்ரைனிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலையே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் சீலிங் மிஷின் நம்ம பிராண்டோட இருக்கிற பேக்கிங் ஷீட்டை மிஷினில் இருக்க டை மேலே செட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடியே டையில் நமக்கு தேவையான ஸ்க்ரப்பர் ரோலை வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், பேக்கிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த மிஷினில் 1 மணி நேரத்துக்கு 6-8 கிலோ வரைக்கும் ஸ்க்ரப்பர் மேக் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணால் குறைச்சலாக 50 கிலோ ஸ்க்ரப்பர் வரைக்கும் நம்ம ஈஸியாகவே மேக் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல் பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரோல் ஸ்க்ரப்பருக்கு 10 கிராம் இல்லைனா 20 கிராம் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். 20 கிராம் ரோல் இருக்கிறப்ப தான் நல்ல குவாலிட்டியான ரோலாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ 1 கிலோவுக்கு 50 பீஸ் வரைக்கும் நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு நாளைக்கு 50 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா 2500 பீஸ் வரைக்கும் நம்ம ஈஸியாகவே மேக் பண்ண முடியும். நம்ம ஹோல்சேல் ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறப்ப 1 பீஸுக்கு 3 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். 2500 பீஸ் நம்ம சேல் பண்ணுறப்ப 7500 ரூபாய் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இதில் இபி காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரி, வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு 2500 ரூபாய் மைனஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு மட்டுமே 5000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் தோராயமாக கிடைக்கும். நம்ம எந்தளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டும் இருக்கும். அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸை ரொம்பவே சுலபமாக மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். ஸ்க்ரப்பர் நம்ம எல்லா ஹோல்சேல் ப்ரைஸில் சப்ளை பண்ணுறவங்களுக்கும் சப்ளை பண்ணலாம், அப்புறம் ரீட்டைலர்ஸ்க்கும் சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப்பர் எல்லா மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் யூஸ் ஆகும். அதனால நீங்களே டைரெக்டாக உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்டில் எல்லா மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு எல்லா கடைக்கும் போய் உங்களோட ப்ராடக்டை ஷோ பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாகவும் லோ ப்ரைஸ்லையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, பிஸ்னஸும் நீங்கள் பக்காவாக டெவலப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.